வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிறைய மூலிகைகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்னைக்கு மூலிகைகள் வரிசையில் என்ன மூலிகை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திப்பிளி பற்றி பார்க்க போகிறோம். திப்பிளி வந்து நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்ருக்கிறீங்க. இந்த திப்பிளி பாருங்கள், இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்க திப்பிளி. எதுக்காக நம்ம திப்பிளி வளர்க்கணும் அப்படின்னா, சளி இருமல், இந்த கபம், ஆஸ்துமா அந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்களுக்கு திப்பிளியை வந்து நம்ம பொடி பண்ணி தேனில் ஒரு சிட்டிகை கலந்து தினமும் ஒரு நேரம், ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா ரெண்டு நேரம் சாப்பிட்லாம். நெஞ்சு சளி மட்டும் இருக்குது, குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நேரம் இந்த திப்பிளி பொடியை வந்து தேனில் கலந்து கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி, இருமல், கோழை இது எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய குணம் திப்பிளிக்கு உண்டு. மிளகினுடைய காரம் இந்த திப்பிளியில் அப்படியே இருக்கும். மிளகு போலவே தான் இந்த திப்பிளியும் பயன்படுத்தலாம். மிளகு கூட ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வராது, ஆனால் திப்பிளி வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் வரும். ஆனால் திப்பிளி வந்து பொதுவாக கொஞ்சம் நிழலில் வளரக்கூடியது. ஓரளவுக்கு காலையில் நேர வெயில் மட்டும் படுற மாதிரி வைக்கலாம், ஒரு மணி நேர வெயில் மட்டும் படுற மாதிரி வைக்கலாம். திப்பிளியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த பூச்சி தாக்குதலும் கிடையாதுங்க, நம்ம ரொம்ப நல்லா ஈஸியாக வளர்க்கக்கூடியது. திரும்பவும் இந்த திப்பிளி வந்து நமக்கு அந்த இலைகள் காயும் போது அந்த இலைகளையே எடுத்து நம்ம திரும்பவும் உரமாக பயன்படுத்திக்கலாம். மற்ற இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் போடும்போது அந்த இலைகளையும் நம்ம கூட போட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய செடிகளும் வந்து உங்களுக்கு பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லா வளரும். இப்போ இந்த திப்பிளி வச்சிருக்க இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகள் கூட பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் இல்லாமல் அருமையாக வந்துட்டுருக்கு. இது ஸ்வீட் கார்ன், ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அதுபோல் இது பாருங்கள், பச்சை மிளகா வச்சுருக்கேன். பொதுவாக நான் மற்ற பக்கங்களில் வச்சுருக்க பச்சை மிளகாவில் நிறைய அஸ்வினி தாக்குதல் வந்துருச்சு, ஆனால் இந்த திப்பிளி பக்கத்தில் இருக்கக்கூடிய செடியில் எந்த பூச்சி தாக்குதலுமே இல்லாமல் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அதே போல் தான் தக்காளி. தக்காளி பாருங்கள், இதில் நிறைய நான் தக்காளி பறிச்சிட்டேன், இருந்தாலும் நல்லா வந்துட்டுருக்கு பூச்சி தாக்குதல் இல்லாமல். இந்த மாதிரி இந்த மூலிகை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இது பக்கத்தில் இருக்க செடிகள் கூடவே பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லா வந்துட்டுருக்கு. வீட்டில் மூலிகைகள் சேகரித்து வைக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கவங்க இந்த திப்பிளியை அவசியம் சேகரித்து வைக்கலாங்க. நமக்கு வந்து மழைக்காலங்களையும் அல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே சளி இருந்துகிட்டே இருக்கும், அவங்கெல்லாம் இதை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நிறைய நமக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு சளி பிரச்சனைக்காக போனோம்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அதனால் இந்த மாதிரி நம்ம மூலிகைகளை கொண்டு குணப்படுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல ஒரு நல்லது செய்யக்கூடிய மூலிகைகள் நிறையா இருக்குது இல்லைங்களா. திப்பிளி வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறவங்க கட்டாயமாக உங்கள் வீட்டில் வளர்க்கலாம். இதனுடைய நாற்றுகள் கூட இப்போ நம்மக்கிட்ட கிடைக்குது. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 6 மாதம் ஆன திப்பிளி. இந்த பாட்டில் இருக்கிறது எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள், நிறைய காய் வச்சுருக்கு. இந்த காய் வந்து பெருசாகி வாடும்போது நான் எடுத்து சேகரித்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம சமையலில் கூட பயன்படுத்தலாம், சமையலுக்கும் பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கும் சளி பிடிச்சது அப்படின்னா நான் இது அந்த தொண்டை கமரல் இருக்கும்போது, எரிச்சல் இருக்கும்போதெல்லாம் இது தேனில் ஒரு 1/2 ஸ்பூன் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த திப்பிளியினுடைய நாற்று பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் திப்பிளியினுடைய நாற்று. இது வந்து நம்ம சொன்ன மண்கலவை, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 1 பங்கு செம்மண், 1 பங்கு கொக்கோ பிட்டு, அப்புறம் 1/2 பங்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் போட்டுட்டு நம்ம அந்த மண் கலவையில் போட்டுடலாம். உரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்க அந்த காய்கறி கழுகுற தண்ணி, மீன் அமிலம் இந்த மாதிரியான இதெல்லாம் போட்டோம்னாவே போதும், நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பெரிய அளவில் நம்ம சத்துக்கள் கொடுக்கணும், பராமரிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு பாட்லேயோ ஒரு பேக்லேயோ உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதில் நீங்கள் வச்சு வளர்க்கலாம். இது வந்து ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது, பால்கனியில் வைக்கலாம். ஓரளவுக்கு நிழல் பங்கான இடம் இருக்குது, அதில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வைக்கலாம். ரொம்ப வெயிலில் இந்த சம்மரில் டைரெக்டாக கொண்டு போய் வெயிலில் வைக்க வேண்டாம். நிழல் பகுதிகளில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வரக்கூடியது திப்பிளி. மூலிகைகளில் ஆர்வம் இருக்கிறவங்களும் சரி, வீட்டில் நிறைய செடி வைக்கணும்னு விரும்புகிறவங்களும் சரி, இந்த மாதிரி மூலிகைகளில் முதல்ல ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து உங்கள் வீட்டில் ஒரு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் பறித்து இந்த திப்பிளியை காய வச்சு எடுக்கிறது மூலிமா நம்ம ஆர்கானிக்காக நம்ம எல்லா விஷயமே பண்ணிக்க முடியும் இல்லைங்களா. இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.